இந்தியால T20 சீரிஸ் வின் பண்றது முக்கியம் இல்லப்பா, சவுத் ஆப்பிரிக்கால போய் அங்க T20 சீரிஸ் வின் பண்ணணும், இதுதான் நமக்கு முக்கியம். இப்படிதாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் T20 சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எதுல வந்து இந்த சீரீஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாட போற இந்த T20 சீரிஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு தான் நம்ம யங் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவங்களை அப்படியே T20 வேர்ல்டு கப் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல T20 ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணலாமா அப்படின்றத வந்து பார்க்க முடியும். ஏன்னா இந்த T20 ஸ்குவாட்ல வழக்கம் போல சீனியர் பிளேயர்ஸ் யாருமே வந்து இல்ல, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல் சொல்லிட்டு யாருமே இல்ல, யங் பிளேயர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காங்க. சொல்ல போனோம்னா ஆஸ்திரேலியா எதிராக என்ன ஒரு ஸ்குவாட் வந்து இருந்தாங்களோ அவங்க அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிருக்காங்க. இதுல வந்து புதுசா சுப்மன் கில்லும் ஜடேஜா மட்டும்தான் வந்து ஆடாயிருக்காங்க, மத்தபடி அதுல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. சூரியகுமார் யாதவும் நல்ல கேப்டன்சி வந்து பண்ணாரு. இப்ப அதே மாதிரி ஒரு நல்ல கேப்டன்சியை கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவோட சொந்த மண்ணில் வந்து அவங்கள வீழ்த்தி இந்தியானால வின் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்கு. ஏன்னா இப்போ இடையில என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா T20 வேர்ல்டு கப்ல கண்டிப்பா ரோஹித் சர்மா தான் கேப்டனா வந்திருப்பாரு, இதனால வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்போ ஜெய்ஷா என்ன சொல்லிட்டாருன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன் சொல்லிட்டு இன்னுமே முடிவாகல, பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீரிஸ்ல வந்து நம்ம இந்தியா வின் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த யங் பிளேயர்ஸ் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க சொதப்புனாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. யங் பிளேயர்ஸ் வந்து டிராப் பண்ணிட்டு சீனியர் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரது, இது மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனா யங் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை இது வரைக்குமே கரெக்டா தாங்க பயன்படுத்திட்டு வராங்க. பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் காய்க்வாட், ரிங்கு சிங் இவங்க எல்லாம் வந்து பட்டை கிளப்புறாங்க. பவுலிங்ல வந்து ரவி பிஷ்ணாய் வந்து ஒரு நல்ல இடத்தை வந்து பிடிச்சிட்டாரு. இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி இதெல்லாம் இருக்கட்டும்பா, இந்த T20 சீரிஸை எதுல வந்து பார்க்க முடியும் அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். இந்த T20 சீரிஸை நீங்க வழக்கம் போல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரிஸை வந்து நீங்க ஜியோ சினிமால வந்து பார்க்க முடியாது, ஹாட் ஸ்டார்ல தான் வந்து பார்க்க முடியும். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாட் ஸ்டார்ல போய் நீங்க இந்த சீரிஸை வந்து பார்த்துக்கலாம். சரிப்பா, இந்த சீரிஸ் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஒண்ணுமே புரியலையே, மாத்தி மாத்தி டைம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து 7:30 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்சும் மூணாவது மேட்சும் 8:30 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8:30 ஸ்டார்ட் ஆகிறனால ரெண்டாவது மேட்சும் மூணாவது மேட்சும் முடியிறதுக்கு எப்படியும் 12 வரைக்கும் வந்து ஆயிரும். என்ன பண்றது, 12 வரைக்கும் மேட்சை பார்த்து முழிச்சு பார்த்து தான் வந்து ஆகணும். அந்த மாதிரி தான் நிலைமை வந்து இருக்கு. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா T20 ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் வந்திருக்காங்க. இவங்களை வந்து நம்ம இந்தியா வந்து வீழ்த்துறது அப்படின்றது ஒரு சவாலான விஷயமா தான் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எதிர்கொண்டு எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்காவை வந்து வீழ்த்தி நம்ம இந்தியா வந்து வெற்றியோட இந்த சீரீஸ் வந்து தொடங்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.